வணக்கம். உங்களுக்கு பூண்டு பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தேவையான பொருள் நம்ம பார்ப்போம். பூண்டு வந்து 1/4 கிலோ வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு உளுந்தும் வச்சுருக்கேன். 2.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, உப்பு 1 ஸ்பூன், மிளகாய் வந்து 10 வச்சுருக்கேன், பெருங்காயம் 1 ஸ்பூன். எண்ணெய் தேவையான அளவு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் சூடாகணும். சூடானோடனே 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. பூண்டு 1/4 கிலோ பூண்டு அளவு, நல்லா வதக்குவோம். நல்லா ப்ரௌனாக வரணும். தீயை விட்டுறக்கூடாது, நல்லா வெந்திருக்கணும். ஆற வச்சு அது நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும், அந்த ஸ்டேஜில் இருக்கணும். அதை தனியாக எடுத்து வச்சு அடுத்தது உளுந்து அதே மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்தெடுக்கணும். நல்லா வறுத்துக்குவோம். நல்லா ப்ரௌனாக அரை வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் அடுத்ததாக கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். கடலைப்பருப்பு நல்லா வந்து வறுப்பட்டுருச்சு. அதையும் தனியாக நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் மிளகாய் 10 சொல்லியிருந்தேன், அதையும் நம்ம அதே மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்க வேணாம். மிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சு, அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு சொல்லியிருந்தேன், அதையும் நல்லா வறுத்துக்குவோம். கருவேப்பிலை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு, இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் முத அரைச்சிட்டு கடைசியாக தான் நம்ம உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டுருவோம். கடைசியாக பூண்டு போட்டு நம்ம அரைக்கணும். நல்லா பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.